பெற்று தான் வந்திருக்கிறது. இது ஒரு நல்ல நிகழ்ச்சி, வஸ்திர தானம். இந்த தலைப்புல இதுக்கு முன்னால நிகழ்ச்சி நடந்தது. நான் கூட ரமேஷன் சொன்ன இது துணி குடை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். துணிமணி தானே கொடுக்கணும், குடை தானே, தானம் தான் குடை. ரத்த தானம்னு சொல்றத குருதி குடைன்னு சொல்றாங்க. அது மாதிரி துணி குடை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். இல்ல வஸ்திர தானம்னு சொல்ற அந்த வார்த்தையில நம்ம பண்பாடு மரபு எல்லாமே இருக்கு. அதனால அதுதான் உயர்ந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். வஜ்ரசேனா அப்படிங்கிற ஒரு இளைஞர் அமைப்பை திரட்டி கிட்டத்தட்ட RSS பெரியக்கும் போலவே அவர்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து கட்டுப்பாடு கொடுத்து நேரம் தவறாமல் நிகழ்ச்சி ஆரம்பித்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தி ஐயா ஸ்டாலின் வந்து இத்தனை பேருக்கு புடவை கொடுக்குறான்னு வச்சுங்க, ஒரே அமளி தும்மலியா இருக்கும். யாரும் புடவை வாங்க உங்களை விட மாட்டான், எல்லாம் தீம்பகாரம் புடவை வாங்கிட்டு அதை வெட்டி போயிடலாம். ரெண்டே ரெண்டு பாட்டிக்கு மாத்திரம் சேலையை கொடுத்துட்டு டிவியில எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அப்படி இல்லை, வந்தவர்கள் எல்லாம் வரவேற்று அமர வச்சு உரிய மரியாதை கொடுத்து அந்த வஸ்திரதானம் செய்ய வாய்ப்பு கொடுத்தா இந்த தாய்மார்களுக்கு நன்றி சொல்ல விடாம தானம் கொடுக்குற நிகழ்ச்சி. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், பாரம்பரியமான இந்து மதம் மூன்று கடவுள்களை சொல்கிறது, மாத்ரு தேவோபவர், பித்ரு தேவோபவர், ஆச்சாரியா தேவோபவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா தெய்வம், அப்பா தெய்வம், நமக்கு பாடம் சொல்லி தர ஆசிரியர் வாத்தியார் தெய்வம். இது நம்ம இந்து தர்மத்துல இருக்கு. அவர் சொல்றாரு, நான் இந்த இந்து மதத்தில் இரண்டு இன்னும் இரண்டு தெய்வங்களை நான் சேர்க்க விரும்புகிறேன், அதையும் சேர்த்து சொல்லுங்க. மாத்ரு தேவோபவர், பித்ரு தேவோபவர், ஆச்சாரிய தேவோபவர், மூர்க்க தேவோபவர், திருத்த தேவோபவர் அப்படின்னு சொல்ற. மூர்க்க தேவோபவர்னா மூர்க்கன்னா முரடன்னு நல்ல அர்த்தம் இல்ல, படிக்க வாய்ப்பு இல்லாதவன். ஒருவர் எழுத படிக்க தெரியாதவர், படிக்காதவர்னு சொல்லக்கூடாது, படிக்க வாய்ப்பு இல்லாதவர். திருத்த தேவோபவர்னா ஏன் வசதியா வாழ வாய்ப்பு இல்லாதவர். இவர்களையும் தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். விவேகானந்தர் சாமி சொல்றார், மூர்க்க தேவோபவர், தர்திர தேவோபவர். சொல்றாரு, உன் வாசலில் நின்று கொண்டு ஒரு வயதான மூதாட்டி எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டால், ஏதோ அந்த மூதாட்டி உன்னிடம் வந்து பிச்சை கேட்கிறாள் என்று அர்த்தம் அல்ல. விவேகானந்தர் சொல்றாரு, சாட்சாத் சரஸ்வதியே உன் வாசலில் நின்று எனக்கு தொண்டு செய் என்று சொல்கிறார் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. சரஸ்வதி வந்திருக்கிறார், அவளுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக எனது ஆன்மா கிடைத்திருக்கிறது. அப்படி வாய்ப்பு கொடுக்கும் தெய்வங்களாக அமர்ந்திருக்கிற இந்த சகோதரிகள் தாய்மார்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லுங்க. நம்ம நாட்டுல இது மாதிரி நடக்கும். என் நண்பர் கொஞ்சம் பெரிய தோளுக்கு மேல வளர்ந்துட்ட பையன், அடிக்கடி எல்லா மெல்லத்தின் பிறகுகளும் இருக்கிறார். ஒரு நாளைக்கு நான் ஏறுமாறு, ஒரு நாளைக்கு எதுமாறு, எங்கேயா உங்க பையன் அந்த எதுமாறிக்கு போச்சு தெரியல. ஒரு நாளைக்கு பண்ணி பாரு, எனக்கு இந்த வாயில் முழு நம்ம நல்லா திருப்பி பழைய தமிழ்நாட்டு. அப்போ ஒரு நாள் நான் வந்து கேட்டேன், இவ்வளவு மிருகங்கள் பேர சொல்லி பையனை திட்டுறீங்களா, என்ன காரணம்? அவளுக்கு கோபம் வராதான் சார், அந்த மிருகத்துக்கு கோபம் வராதான்னு கேளுங்க சார். உதாரணத்துக்கு திட்டுறதான இவனுக்கு சார் கோபம் வராது அப்படி சொல்லுவாங்க. ஆனா நானே யோசிச்சு பார்த்தேன், ஒரு மனிதனை மிருகம்னு திட்டுறவன், ஆனா மிருக வாழ்க்கை மனித வாழ்க்கையோட உயர்ந்ததாக இருக்கிறதா குறைந்ததாக இருக்கு. யோசிச்சு பார்த்தா மிருகங்கள்ட்ட எந்த பிரச்சனையுமே இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்லை மிருகங்கள். இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு வயசு, எவ்வளவு அனுபவம் இருக்கு, காக்கா குடுவையில இருந்து நாய் கருவில இருந்து எல்லா உயிரினங்களும் இருக்குங்க. காலையில சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தூங்குற மிருகம் எதாவது பாத்துக்கீங்களா? சூரியன் இருந்ததுக்கு அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறமும் தூங்குங்க அந்த காக்கா. இந்த கோழி காலை 8 மணிக்கு எழுந்திரிக்கும், சூரியன் வந்ததுக்கு அப்புறமும் தூங்கும். இந்த மாடு காலை எழுந்திரிக்காது, 9 மணிக்கு எழுந்திரிக்கும், அது வரைக்கும் படுத்து தூங்கிட்டே இருக்கும். அப்படிதான் மிருகம் பாத்துக்கலாமா? பாத்துக்கீங்களா?
சூரியன் வர்றதுக்காக கோழி கூப்பிட்டாங்க. கோழி கூப்பிட்டானா சூரியனே வருது. அப்ப சூரியன் வந்ததுக்கு அப்புறமும் தூங்க ஒரே மிருமை யார் தெரியுமா? யாரு? சூரியன் வீட்டுல வந்து இல்லையா? அவன் தூங்கிட்டே இருப்பான். காரணம் யாரு? நம்ம தான். நீங்க ஆறு மரம் மேய்ச்சல் கூட்டிட்டு போங்க, எல்லாம் எல்லாம் புல்லு எல்லாம் சாப்பிடும். ஆடு மாடு தான் ஒரே ஒரு இலைய அது முகர்ந்து கூட பார்க்கணும். என்ன இலைன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஆடு சாப்பிடாது, மாடு சாப்பிடாது, மூணு மாதிரி அப்படியே வந்துடும். என்ன இலை? புகையில புகையிலே தெரிய ஆறு மாதிரி மனுஷன் அதை வச்சு என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட். நீங்க உலகம் போனா எந்த நாட்டுக்கு போங்க, எந்த நாட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க, பெர்ஃபியூம் கிடைக்கும், அக்கார கிடைக்கும், சிகரெட் கிடைக்கும். இந்த மூணு இல்லாத ஒரு விமான நிலையமே உலகம் கிடையாது, பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. மூணு இருந்தா தான் அது இன்டர்நேஷனல் டிராவல். அப்ப இந்த துபாய்க்கு சுத்தி எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஆட்மாடு சாப்பிடுறது இல்லையா? என்னைக்காவது ஒரு யானை, நான் செமஸ்டர்ல ஃபெயில் ஆகிட்டேன்னு தகவல் பண்ணிருக்கேன், எனக்கான ஒரு சிங்கம் நான் எனக்கு காதல் தோல்வி அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறேன்னு ரயில் அடிபட்டு செத்துருக்கா? தவறி போய் அடிபட்டு செத்துருக்கோம் தெரியாம, அதுவா போய் ரயில் அடிபட்டு இருக்கா? எனக்கான ஒரு பசுமான தூக்கு போட்டு செத்து போச்சா? என்னன்னு கேட்டா இல்ல, எங்க வீட்டுக்காரங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அதனால நான் தூக்கு போட்டு அப்படியேதான் போயிருக்கேன். தற்கொலை பண்ணிக்கிறது மனுஷன் மாத்திரம், எல்லா மிருகமும் பரவாயில்ல, எதுவுமே தற்கொலை பண்ணிக்கிறதே. அது மாதிரி ஒரு சிங்கம் என்னதான் மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டாலும் இன்னொரு சிங்கத்தை அடிச்சு சாப்பிடாது. ஒரு புலி எதை வேணாலும் அடிச்சுட்டீங்க, இன்னொரு புலி அடிச்சுட்டீங்க, சக மிருகங்கள் அவனுடைய இனத்தை அதுவே சாப்பிடாது. சொல்ல மனுஷன் நம்ம இனத்துல அமலே மனுஷனை மனுஷனே கொள்வான், வாங்குவான், குண்டு வைப்பான், குண்டு வைக்கிறதுன்னு இருக்கான். அதுக்கு இன்ட்ரெஸ்ட், அது வஜ்ர சேனா, அது ஒரு சேனா எழுதி, அது ட்ரைனிங் அது வீட்டுல சொல்றாங்க எவ்வளவு போறது, என்ன என்னதான் பண்ணி குடிச்சுன்னா எப்படி குண்டு வச்சு கொடுத்துருவாங்க. உடலம் எல்லாம் நூறு நாள் அடைக்கிற அளவுக்கு அணுகுண்டு சாப்பிட்டு இருக்கான். இன்னைக்கு உடல ஒரு நாளோ போட்டாலே உலகம் அழிஞ்சு போகும். அழிஞ்சு ஏற்கனவே நல்லா அழிஞ்சிட்டு உலகத்தை தூரம் அடைக்கிற அளவுக்கு குண்டு குண்டு இருக்கு எல்லா நாட்டிலையும். இந்தியால இருக்கு, அமெரிக்கால இருக்கு, ரஷ்யால இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. ஆனா மற்ற நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு வித்தியாசம். என்கிட்ட ஒரு டிவி வேற கேட்டாங்க, எல்லா நாட்டுலயும் அணுகுண்டு இருக்குன்னு சொல்றீங்க, இந்தியாவுக்கு அணுகுண்டு இருக்கு. இப்ப நம்மளும் நியூக்ளியர் பவர் தானே, அதை வச்சது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஒண்ணுதான், இந்தியாவிலேயே அணுகுண்டு இருக்கு. ஆனா எந்த நாடும் அறிவிக்காத அளவிற்கு இந்தியாவை ஆட்சி செய்த ஐயா வாஜ்பாய் அவர்கள் இந்திய அரசின் பிரகடனமாக வந்து அறிவித்திருக்கிறார், அணுகுண்டை முதலில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று அறிவித்த ஒரே நாடு இந்தியா. நம்ம என்ன சொல்றோம்? அமெரிக்கா சொல்றோம், நீ அப்படி அறிவிச்சு பாருன்னு சொல்றோம். பாகிஸ்தான்காரன் சொல்றோம், நீ அப்படி டெக்ளேர் பண்ண. ரஷ்யாக்காரன் சொல்றோம், முதல்ல நாங்கள் போட மாட்டோம்னு சொல்றது நாம சொல்றோம், முதல்ல போடணும். எந்த தேசத்தின் மீதும் அணுகுண்டை முதலில் நாங்கள் போட மாட்டோம். அப்ப என்ன இருக்கும்? எவனால் அணுகுண்டு போட்டா துளைக்கே விடமாட்டேன்னு சொல்ற மற்ற அணுசக்தி வச்சிருக்கிற நாடுகளுக்கு நமக்கு அதான் வித்தியாசம். ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பொறுப்புள்ள அணுசக்தி நாடு தான். வெறுப்பின் அடிப்படையில் நான் வைத்துக் கொள்ளவில்லை, பாதுகாப்பு வச்சிருக்கேன். அப்படி உலகத்தையே நூறு முறை அழித்து விடலாம், அவ்வளவு அனுபவம் வச்சிருக்கான் மனுஷன். இதெல்லாம் அவரை விருது செய்யறது இல்லையா? கூட்டம் கூட்டமா நாய்கள் சேர்ந்து கொடை எடுத்து போய் இன்னொரு நாட்டை தாக்குறது இல்லை, அழிக்கிறது இல்லை, வயல்நிலையில தீ வைக்கிறது இல்லை, குடிநீர்ல விஷம் கிடக்கிறது இல்லை, பண்றது இல்லை. நாம தானே பண்றோம், மனுஷன் தானே பண்றோம். எத்தனை யுத்தம், எத்தனை உடலை யுத்தம். இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்துருக்கு, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன ஆகுதுன்னு தெரியல. இஸ்ரேல் சின்ன நாடா இருந்துட்டு எல்லாம் சுத்தி விளையாடுறோம். எத்தனை நாடுகளை சுத்தி விளையாடினாலும் அத்தனை நாட்டோட கபடி விளையாடி அதை அழிச்சுட்டுதான் இசையில ஓடிவோம். தேசம் ஏற்கனவே அறுபது அறுபது அந்த மேல ஏழு நாடுகளை சுத்தி நின்று
இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.